அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. பா பரவாயில்ல, அப்போ நம்ம காலில் வந்து நல்லா பேசணும் போல இருக்கு, நம்மளை இங்கே உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி கூட முடிக்கல. அதான் தெரியும்ல, ஆல்ரெடி நம்மளுக்கும் லக்குக்கும் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு, அது அங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்களை உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. ஸோ தம்ப்னெயில் பார்த்து தான் நிறைய பேர் வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறாங்க. ஆனால் அது கூடவே ஒரு ஹிண்ட்டை வச்சுருக்கிறாங்களே, நீயா நானாவில் எனக்கு நடந்த சோகம் அப்படின்னு. நீயா நானா அப்படின்றது அவ்வளோ பெரிய மேடையாச்சு, அங்கே போனால் சந்தோஷம்ல படணும், இவங்க ஏன் சோகம் அப்படின்னு போட்டிருக்காங்க, என்னடா உள்ள சொல்ல போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நீயா நானாக்கு எப்படிங்க அப்ளை பண்ணணும், எப்படிங்க நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எப்படிங்க சான்ஸ் கிடைக்கும் இப்படின்னு நிறைய கேள்விகளோடையும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணவங்க இருப்பீங்க. அப்படிலாம் யோசிச்சு இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா பாயிண்ட்டுமே உள்ள நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் மேக்கப் போடுறாளா போடாதாளா, நீங்கள் ஃபேராக இருக்கீங்களா டார்க்காக இருக்கீங்களா, என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போனால் அங்கே நம்மளை ஹைலைட்டாக காமிப்பாங்க, இப்படின்ற கேள்விகள்லாமும் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போங்க. ஏன்னா இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் உள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபீஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் நீயா நானாவோட ட்ராவல் விலாக் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன் சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ அதாவது 24th July அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐக்கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். 25th July மதியானம் 12:30 நீயா நானா ப்ரோக்ராம் டெலிகாஸ்டே ஆயிடுச்சு. ஸோ அது ஆனதுக்கப்புறமா தான் நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் அது உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த வீடியோ வருது. ஒரு வேளை லைவில் நான் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டார் ஆப் இருந்தது அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் நீயா நானா எபிசோட் பார்க்கலாம். பட் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நம்ம நீயா நானா ஷோ நடக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நடு நடுவில் கீழே வந்து உங்களுக்கு இதில் வந்து பங்கேற்கணும்னு விருப்பம் இருக்கா, அப்போ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நம்பர் தான் ஒர்க் ஆகுது, ஒரு நம்பர் ஒர்க் ஆகலை. நான் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு ஒரு தடவை கால் பண்ணேன், பட் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, யாருமே ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. சரி நான் என்ன பண்ணேன், அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஆக்டிவில் இருந்தது, அதனால நான் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சேன். நடுவில் நீயா நானாலேயே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஜனவரி பிப்ரவரி போல் யூடியூப் வச்சுருக்கிறவங்கலாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து யூடியூப் நடத்துகிறவங்க அண்ட் அவங்க ஃபேமிலியிலேயே இது வேணாம் எதுக்கு அப்படின்னு எதிர்க்கிறவங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, ஸோ நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு எதிர்பாராத விதமா நீயா நானாலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, கிராமத்தில் லைஃப் ஸ்டைலும் சிட்டியில் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா, இந்த டாபிக் வரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நான் சிட்டியில் படித்து வளர்ந்த பொண்ணு, பட் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு கிராமத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் இந்த பக்கம் பேசினா அந்த பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும், அந்த பக்கம் பேசினா இந்த பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும், அதனால வேண்டாம் இது ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை எடுப்பதே அப்படின்னு நானே வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா விட்டாச்சு, இதை பற்றி நான் வந்து கண்டுக்கவே இல்லை. அண்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும், நானே சும்மா வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் இருக்கா, டாபிக் ஏதாவது பார்க்குறீங்களா செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சேன். பட் அந்த மெசேஜுக்கு எனக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணி 4-5 days ஆச்சு, நான் ஷேர் பண்ணதை கூட அவங்க பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, அதுலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏதோ கேட்டாங்க சரிப்போ அப்படின்னு விட்டேன். அப்புறம் பார்த்தா தான் வந்து எனக்கு திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது, அவர் ஈவினிங் 5 o'clock மாதிரி கால் பண்ணிவிட்டு ராகுல் அப்படின்றவர் பேசினார். ஸோ வந்து அவர் வந்து அந்த நீயா நானா டீமில் என்ன போஸ்டில் இருக்காருன்னு தெரியல, அவர் தான் எனக்கு கால் பண்ணார், நல்லா பேசினார், நல்லா கைட் பண்ணார். ஸோ அவர் தான் எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே கைட் பண்ணுது, அவர் தான், அவர்கிட்டே தான் கால் வந்தது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீயா நானா வந்து கூப்பிட்றோம், டீம்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க போல இருக்குது, அதனால் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சார் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னால், சரி இப்போ வந்து ஒரு டாப்பிக்காக நாங்கள் வந்து இது மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸை தேடுறோம், உங்களுக்கு இப்போ வர ஓகேவா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் பாண்டிச்சேரி சார், சென்னைக்கு வர முடியுமா உங்களால் அப்படின்னா, 1 week டைம் இருக்குல்ல சார், அதனால் நான் பிளான் பண்ணிட்டு வந்துப்பேன், என்ன டாப்பிக்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பேரம் பேசுகிறவங்க ஒரு பக்கம், பேரம் பேசாதவங்க ஒரு பக்கம். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு
நீங்கள் எந்த சைடு வரீங்க அண்ட் இன்னொரு சைடு வரத்துக்கு உங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. அண்ட் கப்பலாக வந்தீங்க அப்படின்னா 90% எங்களுக்கு ஓகே அப்படின்னாங்க. ஏன்னா கப்பலாக வரவங்க கிட்ட தான் கண்டென்ட் வந்து நிறைய எதிர்பார்க்க முடியுமா. ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம், ஸோ நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. கப்பலாக வந்தவங்க கிட்ட தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணார் கோபி சார் கூட. ஸோ அதனால் கப்பலாக வரீங்களான்னு கேட்டாங்க. ஓகே, நீங்கள் பற்றி என்கிட்ட சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டு அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்லாம் கேட்டார். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணாங்க. ஓ ஃபோன் வந்துருச்சா, அப்போ ஃபோன் வந்துட்டா உடனே செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிற டாப்பிக்கில் நம்மள ஒரு 10 நிமிஷம் பேச விட்டு நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்னா தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சாரி சொல்லிட்டு வச்சுருவாங்க. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் என்கிட்ட பேசினாங்க, எங்கள் மாமியார் கிட்ட பேசினாங்க, என்கிட்ட பேசினாங்க. ஸோ 3 பேர்கிட்ட பேசினாங்க. ஹஸ்பண்ட் கிட்டையும் மாமியார் கிட்டையும் பேசிட்டு இல்லை மேம் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி பாலிஷாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம பேசுறதை பொறுத்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க. கால் வந்துருச்சுனாலே நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எங்கள் வீட்டில் எனக்கு ஆப்போனண்ட்டாக யாருமே கிடைக்கல. ஸோ பேரும் பேசுகிற பக்கம் என்னை மட்டும் தான் எடுத்தாங்க. எனக்கு ஆப்போனன்ட் சைடில் யாருமே இல்லை அப்படின்றதால சரி வாங்க வேறு யாரையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அது சொல்லுறதுக்கு அப்புறமா நீங்கள் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிட்டீங்க மேடம், 12th அன்னைக்கு ஷூட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மற்ற அப்டேட்ஸ்லாம் எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு டெய்லி ஒரு காலாக கண்டிப்பாக வரும், அதனால் ஃபோனை எப்பயுமே ஹேண்டியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் கேப் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிக்கப் பாயிண்ட்ஸ் என்னென்ன ஏரியாவில் இருக்குது, நான் எந்த ஏரியாவிலேருந்து கிளம்புவேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏரியா தாம்பரம் தான். பட் தாம்பரம்லேருந்தே நான் உள்ளே வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ளே போகணும். உள்ளே வரைக்கும் கொஞ்சம் வாங்கலாம், லேடிஸ் தானே சார், காலையில் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது அப்படின்னு நான் எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி டீமில் கேட்டும் ஒத்துருக்கூட இல்லை, முடியவே முடியாது. நீங்கள் தாம்பரம் வந்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறேன், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதனால் அது வேறு விஷயம், கூப்பிட்டதும் தாம்பரத்தில் தான் கூப்பிட்டாங்க, இறக்கி விட்டதும் தாம்பரத்தில் தான் இறக்கி விட்டாங்க. ஈவினிங் போகிறப்ப கஷ்டமா இல்லை, பட் காலையில் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டே சுத்தமாக கிடைக்கல. 1.5 மணி நேரம் கிட்ட ஆட்டோ இல்லை பஸ் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் தாம்பரம் வந்தேன். அண்ட் அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு திருப்பி கால் பண்ணிவிட்டு ஷூட்டிங் டேட் கன்ஃபார்மு, அதனால் கரெக்டாக இந்த மணிக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸுக்கு சொல்ல வரேன் பாருங்க. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து ட்ரெஸ்ஸுக்காகன்னு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன போட்டுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அந்த 3 கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, நாங்கள் அதில் எதை போட சொல்கிறோமோ அதை போட்டுக்கோங்க, அப்போ தான் லைட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும், உங்களை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 சாரீ வீட்டில் சாரீ தான் கட்டிட்டு போனோன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக சாரீ இல்லை சுடி ஏதாவது போட்டுப்போம். 3 சாரியை ஃபோட்டோ எடுத்து அமிச்சதில் நான் அன்றைக்கி கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த சாரியை தான் வந்து டீமில் செலக்ட் பண்ணாங்க. ஒயிட் கட்டக்கூடாது, பிளாக் கட்டக்கூடாது, எல்லோ கலர் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 3 கலரும் லைட்டிங்க்கு செட் ஆகாதுனாங்க. பட் அந்த டீமில் ஒயிட் கலர் போட்டிருந்தவங்கள தான் ஃபஸ்ட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுவும் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா கூட அந்த வீடியோவை போய் அந்த ஷோவை போய் பாருங்கள். ஒயிட் கலர் போடவே கூடாதுன்னு சொன்னவங்கள தான் தூக்கி ஃப்ரண்டில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சாரியை செலக்ட் பண்ணேன். இல்லைன்னா நான் இங்க் ப்ளூ கலரில் நல்லா அழகாக கொஞ்சம் கிராண்டாக நல்ல கலர்ஃபுல்லாக இருந்த ஒரு சாரியை தான் எடுத்து வச்சுருந்தேன், அதை போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று ட்ராபேக் ஆகிடுச்சா. 7 மணிக்கு கிளம்பணும், கரெக்டாக 7:40 நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம். ஏன்னா பைபாஸில் போனதுனால தாம்பரத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸில் போயிட்டோம். ஸோ போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா செட்டே அப்போ ஓப்பன் பண்ணல. அப்போ தான் வந்து வேறு ஏதோ கணக்கானும் காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் ரீயூனியன் வச்சாங்க இல்லையா, ஸோ அந்த போர்டுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 8:30 என்ன பண்ணாங்கன்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து ஓரமாக இப்படி வச்சுட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. டிஃபன் வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது, நிறைய வெரைட்டி டிஃபன் போட்டிருந்தாங்க. டிஃபன் சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். அதான் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது டிஃபன் சாப்பிட்ற இடம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே எதிர்க்க வந்தோம். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் கொடுத்தாங்க, அதாவது லேடிஸ்க்கு ஒரு ரூமு ஜென்ஸுக்கு ஒரு ரூமு அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போய் நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்களோட திங்ஸை மட்டும் வச்சுட்டு வெளியில் வந்துருங்க, நாங்கள் ரூமை நாங்கள் பூட்டிப்போம், திருப்பி ஷூட் முடிச்சு நீங்கள் வர பார்த்து உங்களுக்கு திறந்து விடுறோம். நடுவில் ஏதாவது ரெஸ்ட் ரூம் போனாலும் நம்ம அந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணோம், வேற எங்கேயும் தனியாலாம் ரெஸ்ட் ரூம் கிடையாது. அந்த செட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் அப்படியே வரிசையாக இருக்குது. ஸோ அதில் 2 ரூம் கொடுத்துட்டாங்க. அண்ட் போய் எதனா மேக்கப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்கன்னு. நிறைய பேர் பாவம் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி கோயம்பேட்டில் வந்து காலையில் இறங்கி இங்கே வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புனவங்களாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாமும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ரூம் தான் கொடுத்தாங்க, லேடிஸ்க்கு மொத்தமாக ஒரு ரூமு ஜென்ஸுக்கு மொத்தமாக ஒரு ரூம்னு. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு பேகெல்லாம் மட்டும் வச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ரெடி ஆகிட்டு வந்து வெளியில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டண்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்ட்ரி போட்டுக்கிட்டாங்க, நேமு எந்த ஊர்லேருந்து வரும், ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் டெம்பரேச்சர்
ப்ரொடியூசர் செக் பண்ணாங்க. பண்ணிட்டு கூட யாருமே கம்பல்சரி வரவே கூடாது அப்படின்றத எங்களுக்கு கால்லயே சொல்லிட்டாங்க. கோவிட் டைம் அப்படின்றனால வரக்கூடாதான், இல்லைன்னா ஆடியன்ஸ்லாம் கூப்பிட்டு வரலாம், உட்கார வச்சுக்கலாமா, இப்போ அலோட் கிடையாது அப்படின்றதுனால 90% எல்லாருமே தனியாக தான் வந்தாங்க. ஏதோ என்ன மாதிரி ஒத்து ரெண்டு பேர் தான் கூட ஒரு ஆளை கொண்டு போனாங்க. எனக்கு கூட வர்றது அப்படின்றத விட எங்கள் அம்மா திருப்பி போய் எப்போ இதெல்லாம் பார்க்க போகிறாங்க, சரி அதனால அவங்கள கூட்டு போய் இதெல்லாம் காமிக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை, அதனால அவங்கள கூட கூட்டு போனேன். பட் பாவம் பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெளியிலேயே உட்கார வச்சிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் செக்யூரிட்டி கிட்ட வந்து என்ன பேசினாங்கன்னு தெரியல, பேசிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. உள்ளே வந்து உட்காந்து மீதி ஷூட் எல்லாமே எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து தான் பார்த்தாங்க. அண்ட் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலோட் கிடையாது, வீடியோஸ் அலோட் கிடையாது, யார் கூடயும் செல்ஃபி எடுக்க கேட்கக்கூடாது, ஃபோனே வெளில எடுக்கக்கூடாது, பட் ஃப்ளைட் மோடில் போட்டு கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, நம்மளுக்கு கண்டென்ட் தேவையாச்சே, எப்படிடா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களே கேட்பீங்க, உள்ள செட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த கிளிப்பிங் எல்லாமே நான் இந்த வீடியோவில் முடிஞ்சதுன்னா முன்ன பின்ன எங்கன்னா ஆட் பண்ண பார்க்குறேன் எடிட் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு செட்டெல்லாம் காமிக்கணும்ல, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுங்க. நிறைய பேர் நினைப்பீங்க யார் வேணாலும் போயிடலாம், யார் வேணாலும் வந்துடலாம் அப்படின்னு. அப்ளை பண்றதுல 1000 பேர் பண்ணோம்னா அதுல 10 பேர் தான் எடுக்கிறாங்களாம். ஸோ எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது. அந்த சான்ஸ் கிடைச்சி உள்ள போயிட்டு வரோம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா கோபிநாத் சார்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் ஹை ரேட்டிங்ல இருக்கிற ஆளு. என்ன அந்த நீயா நானா ஷோவுமே வந்து நம்ம ஆல் இண்டியாவில் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல ஹை ரேட்டிங்ல இருக்கிற ஒரு டிபேட் ஷோ. ஸோ அதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சி போயிட்டு வரோம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய விஷயம் தான். அதனால அது வந்து பார்க்க முடியாதவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் உள்ள செட்டு எப்படி இருக்கு அப்படின்னு அது காமிக்க நான் ஆசைப்பட்டேன். அதனால எல்லாரும் போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சதை பார்த்தோன்னே ஓகே நம்மளுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு 2-3 கிளிப்பிங்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாமும் இந்த வீடியோஸோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. அண்ட் இந்த மாதிரின்னு சொன்னதுக்கப்புறமா உள்ள போனோன்னே பார்த்தா என்னால் அது நீயா நான் செட்டானே நம்ப முடியல. அப்படியே என்னவோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி அப்படி போட்டு வச்சா எப்படி இருக்கும், ஒரு ரூமை நம்ம வெக்கேட் பண்ணும்போது எப்படி காலியாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு குமிச்சு வச்சோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. என்னடா இது, இதை தானா டிவியில் எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க, இப்படி வச்சிருக்கிறாங்க செட்டு அப்படின்னு பார்த்தேன். லைட்லாம் ஆன் பண்ணாங்களோ இல்லையோ அப்படியே பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு செட்டு. இருட்டில் ஒரு மாதிரி இருக்குது, லைட்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. சுற்றி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 500 லைட்டுங்களாவது இருக்கும் போல இருக்குது. அங்கங்கே லைட் இருக்குது, அங்கங்கே கேமரா இருக்குது. என்னென்ன வரைக்கும் ஒரு 11 கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன், 11 இல்லை 13 தெரில. அதுக்கப்புறமா அட்டண்டன்ஸ் மாதிரி ஒவ்வொரு பேராக கால் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரை கூப்பிட்டாங்க, 3வது இடத்துல என்னோடய நேம் தான் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரோ இருக்கும், ABCD இப்படி தான் வந்து ரோக்கு நேம் வைக்கிறாங்க. A1, A2, A3, B1, B2, B3 அந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அப்படி தான் சீட்டுக்கெலாம் பேர் வச்சுருக்காங்க. எனக்கு B3 கொடுத்துருந்தாங்க. அப்போ B3னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா காலில் நம்மக்கிட்ட 10 நிமிஷம் பேசுகிறாங்கல்ல, ஸோ அந்த 10 நிமிஷத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்தே நம்மளுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டுடுறாங்க. ஸோ அந்த ஷீட்டும் கையில் வச்சுருக்காங்க. என் பேரை கூப்பிட்ட உடனே ராகவியா ஓகே நீங்கள் போய் B3 உட்காருங்க அப்படின்னே. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் சென்டரில் தாங்க இடம் கொடுத்தாங்க. அப்படியே என் மனசில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நம்ம போனது எதுக்காக, நிறைய பேர் அங்கே பார்த்தீங்கன்னா நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்தவங்க ஒரு 40% தான் இருப்பாங்க. மீதி 60% என்னன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இது மூலிமா எங்கள் பிஸ்னஸ் பேரை சொன்னோம்னா டெவலப் ஆகும், இல்லை நாங்கள் வேற ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம், எங்கள் மூஞ்சி இது மூலிமா ப்ராப்ளம் அடைஞ்சதுன்னா எங்கள் ப்ராடக்ட்டும் ரீச் ஆகும், இல்லைன்னா என்ன மாதிரி யூடியூப் வச்சிருக்கிறோங்க எங்கள் ஃபேஸ் இதில் தெரிஞ்சிருச்சு, நான் யூடியூபர்னு தெரிஞ்சிருச்சுன்னா என் சேனலுக்கு நிறைய மக்கள் வந்துருவாங்க, என் சேனல் நல்ல ரீச் போயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் லாபம் வச்சு வரவங்க தான் 60%. நானுமே அந்த மாதிரியான ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் போனேன். ஸோ அப்படி எதிர்பார்த்து போனேன், என்ன நடு செகண்ட் ரோலையே சென்டராக உட்கார வச்சோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. இப்போ பரவாயில்ல, அப்போ நம்ம காலில் வந்து நல்லா பேசணும் போல இருக்கு, நம்மளை இங்கே உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி கூட முடிக்கல. அதான் தெரியும்ல ஆல்ரெடி நம்மளுக்கும் லக்குக்கும் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு, அது அங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உடனே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் கூட பேர் எங்கங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நான் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு பேர் கிடையாதுங்க அப்படின்னா, அப்படியா கொஞ்சம் எழுந்து வெளில வந்துருங்களேன் அப்படின்னாங்க. சரின்னு எழுந்து வெளில வந்தேன். பக்கத்து சீட்டில் போய் உட்காருங்கனாங்க. சரி பக்கத்தில் உட்காந்து, சரி பக்கத்தில் தானே உட்கார வச்சாங்க அப்படின்னு போய் பக்கத்தில் உட்காந்தா அதுக்கடுத்து ஒருத்தவங்க வந்தாங்க. ஐயோ அவங்க பேர வந்துட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் மேல் ரோக்கு ஏறி போயிடுறீங்களா அப்படின்னாங்க. அடப்பாவிகளா, ஏன் நாங்கள் பி நாங்கள் இப்போ சீல உட்கார வச்சிட்டாங்களே, சரி ஏதோ சீலையாக சென்டராக உட்கார வச்சாங்கன்னா சரின்னு சீல சென்டராக உட்காந்துங்க. இது ஓகே
ஜோடியா வந்தவங்கள நாங்க உட்கார வைக்கிறோம்னு சொன்னாங்களே அந்த ரீசன் கூட நான் ஓகேன்னு ஒத்துப்பேங்க. பட் ஸ்கின் டோனை போய் அவங்க வந்து அங்க வந்து பாக்குறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமா தெரிஞ்சது. லைட்டிங் பார்த்து பார்த்து ஃபேரா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மூணு சீட் தராங்க. கொஞ்சம் ஸ்கின் டோன் டார்க்கா இருக்கு அப்படின்றவங்கள மேல் ரோல உட்கார வச்சிடறாங்க. அண்ட் மேல் ரோல இருக்கிறவங்கள கூட ஃபேரா இருக்கிறவங்க இருந்தாங்களேக்கா, நீங்க சொல்ற மாதிரி இல்லையே அப்படி கூட பார்த்தா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. அண்ட் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க மேக்கப் போடுறீங்களா இல்லையா, மேக்கப் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. ஃபேரா இருந்தீங்க அப்படின்னாலும் முன்னாடி சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. ட்ரெஸ் நல்ல மாடர்னா பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடி சீட்ல உட்கார்றதுக்கான உரிமை உண்டு. நீங்க வேணா இந்த பாயிண்ட் எல்லாம் நான் இப்ப சொல்லிட்டேன் இல்லையா, இதை நோட் பண்ணிக்கிட்டு இன்னொரு தடவை கூட அந்த ஷோவை போட்டு பாருங்க, உங்களுக்கு அப்ப நான் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றது புரியும். ஸோ மேக்கப் மியா நான் போகணும்னு இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது விருப்பப்பட்டு அப்ளை பண்றீங்கன்னா, மெயின் விஷயம் அவங்க சொல்ற ட்ரெஸ்ஸை தயவு செய்து போட்டுன்னு போயிடாதீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதை போட்டுக்கிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போங்க. அண்ட் மேக்கப் போடாத ஆளா இருந்தீங்கன்னா மேக்கப் போட அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமாவது பழகிக்கோங்க. ஏன்னா பேசுறதுக்கு யார்கிட்ட வேணாலும் டேலண்ட் இருக்கலாம். டார்க்கா இருக்கிற ஒருத்தவங்களை தூக்கி நீ மேல உட்கார வச்சேன்னா அவங்க பேசுறதுக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்ப நானுமே கூட பாத்தீங்கன்னா நீயா நான் வந்து கூப்பிட்டாங்க, ஆ போறோம், அங்க என்ன கேள்வி கேட்கறோமோ அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு வரல. அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் உட்காந்து நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பேசணும், என்ன பேசலாம், என்ன மாதிரியான கேள்விகள் அங்க எழும்போம் அப்படின்னு இவரு யோசிச்சு என்கிட்ட கேள்வி கேட்பாரு, நான் அவருக்கு பதில் சொல்வேன். சோ அந்த அளவுக்கு நான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். பட் என்ன தூக்கி லாஸ்ட் ரோல லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த காஸ்டியூமா அவங்க சொல்லிதான் நான் போட்டுன்னு போனேன். அவங்க சொல்லலைன்னா நான் இன்னும் நல்ல நல்ல டார்க் கலராக நல்ல சூப்பரான கலராக போட்டுன்னு போயிருப்பேன். ஸோ அவங்க சொல்லி தானே நான் போட்டுன்னு போனேன். அப்போ ஏன் அந்த லாஸ்ட்டில் தூக்கி உட்கார வச்சாங்க? பேசும்போது நான் நல்லா தானே காலில் பேசினேன், B3 எனக்கு கொடுத்துட்டு அட்லீஸ்ட் வேற ஜோடியாக வந்துட்டாங்கன்னால பக்கத்து சீட்லேயாவது உட்கார வச்சிருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் லாஸ்ட் சீட்டில் ஏன் தூக்கி போட்டாங்க? ஸோ இதெல்லாம் ஏன் பார்க்குறாங்க? மேக்கப் போட்டால் தான் அழகா, மேக்கப் போடலன்னா ஹோம்லியாக இருக்கிறவங்க நேச்சுரலாக இருக்கிறவங்க அப்போ அழகே இல்லையா? இதெல்லாம் என்னோட மிகப்பெரிய கேள்வி. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. சரி, பதில் சொல்கிறாங்களா கமெண்ட்ல அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ரோக்கு ஒரு மைக்கு தான். ஸோ 4 ரோ இருக்கு, 4 மைக் தான் கொடுப்பாங்க. கீழே இருக்கிற ரோல 3 பேர் உட்காந்துருப்பாங்க, நடுவில் இருக்கிற 2 ரோல 4 பேர் உட்காந்துருப்பாங்க. பட் லாஸ்ட்ல இருக்கிற ரோல், அதாவது நான் உட்காந்து இந்த ரோல பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்துருப்பாங்க. 6 பேருக்கு ஒரு மைக் கொடுக்கறதும் 3 பேருக்கு ஒரு மைக் கொடுக்கறதும் எங்கேயாவது நியாயமா? நான் அதனால என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் பிரேக் விட்ட உடனே போய் அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் டீம்ல, சார் எல்லா ரோலையும் 3 பேர் இருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்கீங்க, ஓகே மேலே நாங்கள் 6 பேர் இருக்கோம் சார், ஒரு மைக் கொடுத்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே பேசணும்னு பாயிண்ட்ஸ் இருக்கு, எங்க எல்லாருக்குமே பேசணும்னு ஆசை இருக்கு, அப்ப நாங்க எப்படி பேச முடியும்? இன்னொரு மைக் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கு தோ கொடுக்குறேன்னு சொல்லி 11 மணிக்கு ஷூட் ஆரம்பிச்சதுங்க. 7 மணிக்கு எங்களுக்கு கேப் வந்தது. அங்கே போய் நான் ரீச் ஆகும்போது 8:30 சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு நாங்கள்லாம் உள்ளே போயிட்டோம். பட் 11:30 தான் கோபி சார் வந்தார். 11:30 4:30 வரைக்கும் ஷூட் நடந்தது. நடுவில் 2 பிரேக் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு லஞ்ச் டைமும் விடலை. ஷூட்டெல்லாம் அவர் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துட்டாரு. பட் 4:30 ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களை சாப்பிடவே விட்டாங்க வெளியில். அண்ட் அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து 2 தண்ணி கொடுத்தாங்க, 1 டீ கொடுத்தாங்க. 4:30 ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே போய் சாப்பிடவே செஞ்சோம். 9:00 11:30 வரைக்கும் எங்களை உள்ள உட்கார வச்சு என்ன பண்ணாங்கன்னா, யார் ஸ்கின் டோனுக்கு லைட் செட் ஆகுதுன்னு ஒவ்வொருத்தரையும் ஏற்றி இறக்கி இறக்கி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம கிளாப் பண்ணுற சீனு, இன்ட்ரொடக்ஷன் சீனு இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துடுறாங்க. அவர் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கிளாப் பண்ணுற சீனு, அவரை வெல்கம் பண்ணுற சீனு அதெல்லாம் தனியாக எடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்கின் டோன் பார்த்து உட்கார வைக்கிறது, அண்ட் இந்த மேக்கப் போட்டிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாரையும் சங்கடப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே பர்சனலாக ஃபீல் பண்ணி என்கிட்ட நான் நினச்ச மாதிரியே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பட் நான் இப்போ வெளிப்படையாக பப்ளிக்காக பேசுகிற மாதிரி நிறைய பேர் முன்னே வந்து பேச மாட்டாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு மைக் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் கூட நிறைய பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து திருப்தியே இல்லை, நான் நினச்சிட்டு போனது நிறைய நான் பேசவே இல்லை. அண்ட் நிறைய பேர் பேசினதை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 ஷூட் நடந்தது. 7 பேசின பேச்சை சுருக்கி 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 3/4 எடிட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த எடிட்டருக்கு எவ்வளோ பெரிய தலைவலி இருக்கும் அப்படின்றது ஒரு வீடியோ உங்களை எடிட் பண்ணுற எனக்குமே தெரியும். பேசுகிறேனே இந்த வீடியோவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மேலே நான் பேசினேன். பட் இதை சுருக்கி உங்களுக்கு நான் வந்து ஒரு 15 தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். அதனால எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் தான். நான் அதை தப்பு சொல்லவே வரல. ஏன்னா நான் வந்து 5 தாங்க எனக்கு மைக் கிடச்சிது, அதுக்கு மேலே கிடைக்கல. 5 நான் பேசினேன். பட் அதில் 4 நான் பேசினதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 1 பேசினதை மட்டும் கட் பண்ணிட்டு
இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு அவங்க பேசின நிறைய விஷயங்கள் வரவே இல்லை. நிறைய பேர்கிட்ட கோபிநாத் சார் ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணாரு, பட் அதெல்லாம் காமிக்கவே இல்லை, நிறைய கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே கிடையாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா என் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணதே அவங்க காமிக்கலை. யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணதுமே அவங்க வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து செலக்டடாக நீ இங்கே பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஏந்திருங்க, நீங்கள் ஏந்திருங்க அப்படிதான் சொல்கிறாரு. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன விஷயம், நான் பார்த்த விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த பார்ஷாலிட்டிலாம் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா சீரியஸாகவே அங்கே போயிட்டு வரவங்க ஒரு மன திருப்தியோடு வருவாங்க. ஐயோ, நம்ம ஒரு பெரிய டிவி ஷோக்கு போனோம், ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம், நம்ம பேசிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற திருப்தி போயிட்டு வரவங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரிலாம் பார்ஷாலிட்டி பார்த்தாங்க அப்படின்னா போயிட்டு வரவங்களுக்கு ஏண்டா போனோம் அப்படின்ற அளவுக்கு சங்கடம் ஆயிடுது. நான் போயிட்டு வந்துட்டு 1 வீக் சீரியஸாகவே ரொம்ப மூட் அப்செட்டில் இருந்தேன். ஏன்னா மைனா அது நந்தினி மேம் வந்திருப்பாங்க, சும்மா ஒரு ஷாப்பை வச்சு ரீட்டெயிலிங் பண்ணுற மாதிரி. அதுக்கு நான் ஏந்து நின்றே எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். பட் அவர் வந்து செலக்டடாக அவர் ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட தான் பேசினார். அந்த 3 பேர்கிட்டே தான் திரும்ப திரும்ப அவர் வந்து பேச்சுவார்த்தை வச்சுருந்தாரு. அண்ட் அந்த 3 பேருக்குமே தான் அவர் வந்து வந்து அங்கே நின்று அவங்கக்கிட்ட பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்தாரு. எல்லாருக்குமே கொடுத்தா தான் ஒத்தொத்தங்குள்ளேயும் என்ன டேலண்ட்டோடு இங்கே வந்திருக்காங்க, என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். 7 மணி நேரம் அவங்க ஷூட் நடத்துகிறாங்க, நடத்தி என்ன ப்ரோஜனம் இருக்குது? ஒத்தவங்களுக்கே சான்ஸ் கொடுத்தா பேசணும்னு நினச்சி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரியே அந்த டீமில். ஸோ அவங்கெல்லாம் பாவம், நிறைய மன வருத்தத்தோடு மன கஷ்டத்தோடு தான் போனாங்க. நானுமே அந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் வந்தேன். பட் இருந்தாலும் இவ்வளோலாம் ட்ராபேக்லேயும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவ்வளோ பெரிய செட்டுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். நம்மளும் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இது வரைக்கும் மீடியா அப்படின்னு எந்த யாரும் போய் நின்னது கிடையாது, இது வரைக்கும் போனது கிடையாது, சான்ஸ் இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள் மீடியாக்குன்னு போய் வந்து டிவியில் ஒரு முகம் வந்தது எனக்கு தான். ஸோ அந்த வகையில் ஒரு சந்தோஷம். அண்டு 5 தடவை பேசினதில் பரவாயில்ல, 4வது போட்டிருக்காங்களே அப்படின்னு இன்னொரு சந்தோஷம். பட் எனக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் மன திருப்தி முழுமையாக இருக்கணும், அது வரைக்கும் நானும் ஓய மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். வேறு ஏதாவது ஒரு நல்ல சூப்பரான ஹாட்டான டாபிக் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி போய் நான் அட்டன் பண்ணுவேன். அண்ட் இதில் என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் நான் ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு 2 ரோ 3 ரோவில் உட்கார்றபடி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ரோவில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் உட்காரதே வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். இன்னும் வந்து கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னா வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகிடும். பட் இதுவுமே ஹர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவில் விட பெற்ற அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை வ்ளாக்லையோ உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.